நேயர்களே, நான் கோவை கோனியம்மனுக்காக 10 பாடல்களை எழுதி முடித்து அந்த பாடல்களை மதிப்புக்குரிய பின்னணி பாடகி பி சுசீலா அவர்கள் HMV நிறுவனத்தின் மூலம் அழகிய தயாரிப்பாக அதை உருவாக்கி வெளியிட்டார்கள். இசையமைப்பாளர் கண்மணி ராஜா அந்த 10 பாடல்களுக்கும் மிக அற்புதமாக இசையமைத்திருந்தார். சுசீலா அவர்களின் மேற்பார்வையிலே வந்த அந்த இசை ஆல்பம் மகத்தான வரவேற்பை பெற்றது. இப்பொழுதும் கூட அந்த பாடல்களுக்கு நேயர்கள் நிறைய பேர் பெருகிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்டு சுவைத்து மகிழ்ந்த பலரும் தங்கள் கோயில்களுக்கும் பாடல்கள் வேண்டும் என்று என்னிடத்தில் விரும்பி கேட்ட வண்ணம் இருந்தபோது, சத்தியமங்கலத்திலிருந்து கோபி செல்கிற வழியில் இருக்கக்கூடிய குமாரப்பாளையம் எனும் ஊரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி எனும் இறைவியை குறித்து பாடல் வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தினர் அன்போடு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக நான் எழுதிய 10 பாடல்களில் இப்போது ஒரு பாடலை இன்றைய நிகழ்வில் உங்களுக்கு தருகின்றேன். அங்காள பரமேஸ்வரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு குல தெய்வமாக விளங்கி வருகிறாள். பரமேஸ்வரியின் ஒரு அவதாரம்தான் அந்த அங்காள பரமேஸ்வரி. அந்த இறைவியை குறித்த நினைவுகளை என்னுடைய மனதிலே வரித்து கொண்டு நான் பாடலை எழுத துவங்கினேன். எந்த ஒரு பல்லவியும் எழுத ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே அற்புதமாக முழு உருவம் கொண்டு என் முன்னால் காட்சி தரும். அப்படி அங்காள பரமேஸ்வரிக்காக நான் எழுதிய முதல் பாடலுக்குள் அந்த இறைவி வந்து அமர்ந்து வெளிச்சம் பரப்பியதை நான் உணர்ந்தேன். அந்த பல்லவியை இப்போது உங்களுக்கு தருகின்றேன். அங்காள பரமேஸ்வரி குடி கொண்ட கோயில், அருளோடும் பொருளோடும் பெருகிடும் கோயில், ஊரெங்கும் மகிழ்வூரும் இறைவியின் கோயில், பேரெங்கும் விளங்கிடும் ஓங்காரி கோயில், இது சீரெங்கும் வழங்கிடும் சிங்காரி கோயில். இப்படி அந்த அங்காள பரமேஸ்வரி குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கோயிலை பல்லவிக்குள் நான் கட்டுப்படுத்தி மகிழ்ந்தேன். அந்த பல்லவியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகளை இப்பொழுது மீண்டும் உங்களுடைய இதயங்களுக்கு உரிமையாக்குகிறேன். அங்காள பரமேஸ்வரி குடிகொண்ட கோயில், அருளோடும் பொருளோடும் பெருகிடும் கோயில், ஊரெங்கும் மகிழ்வூரும் இறைவியின் கோயில், பேரெங்கும் விளங்கிடும் ஓங்காரி கோயில், இது சீரெங்கும் வழங்கிடும் சிங்காரி கோயில். இந்த பல்லவியை தொடர்ந்து சரணங்களை எழுத ஆரம்பித்தேன். முதல் சரணம், கதிரும் சுடருமாய் கண் கண்ட கோயில், ஒளியும் விளக்குமாய் பொன் கண்ட கோயில், மூலமும் முதலுமாய் வளர்ந்திட்ட கோயில், அச்சும் அசலுமாய் நிலைத்திட்ட கோயில், இது அங்காள பரமேஸ்வரி படைத்திட்ட கோயில். முதல் சரணமும் அதற்குரிய தன்மையில் சிறப்புற்று விளங்குவதை உணர்ந்த போது என்னுடைய உள்ளம் அந்த இறைவியை மனதார வணங்கிய ஒரு மகிழ்வு எனக்குள் நிலவியது. அந்த முதல் சரணத்தை மீண்டும் உங்கள் மனங்களிலே பதிக்கிறேன். கதிரும் சுடருமாய் கண் கண்ட கோயில், ஒளியும் விளக்குமாய் பொன் கண்ட கோயில், மூலமும் முதலுமாய் வளர்ந்திட்ட கோயில், அச்சும் அசலுமாய் நிலைத்திட்ட கோயில், இது அங்காள பரமேஸ்வரி படைத்திட்ட கோயில். இப்பொழுது அடுத்த சரணத்திற்கு தயாராகிவிட்டேன். இரண்டாவது சரணத்தை இப்படி எழுதினேன். சொந்தத்தின் பந்தத்தின் முறையான கோயில், வசந்தத்தின் வண்ணத்தில் கலையான கோயில், முத்திரை முழக்கங்கள் ஒலிக்கின்ற கோயில், சத்திய விளக்கங்கள் வலிக்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி ஆள்கின்ற கோயில். இரண்டாவது சரணத்திலும் முத்தான வரிகள் மிளிர்வதை கண்ட என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. இதோ, சொந்தத்தின் பந்தத்தின் முறையான கோயில், வசந்தத்தின் வண்ணத்தில் கலையான கோயில், முத்திரை முழக்கங்கள் ஒலிக்கின்ற கோயில், சத்திய விளக்கங்கள் வலிக்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி ஆள்கின்ற கோயில். இரண்டு சரணங்களும் அருமையாக
இடம்பெற்ற இந்த மகிழ்ச்சியில் என்னுடைய இதயம் மூன்றாவது சரணத்தையும் எழுத தயாரானது. இதோ அந்த சரணம். அங்கமும் ஆன்மாவும் ஒன்றாகும் கோயில், பரம்பொருளும் வரமருளும் நன்றான கோயில், நவநிதியும் குணவதியும் மகிழ்கின்ற கோயில், திருவருளும் குருவருளும் மலர்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி வாழ்கின்ற கோயில். ஆம் நேயர்களே, மூன்றாவது சரணம் அங்கமும் ஆன்மாவும் ஒன்றாகும் கோயில், பரம்பொருளும் வரமருளும் நன்றான கோயில், நவநிதியும் குணவதியும் மகிழ்கின்ற கோயில், திருவருளும் குருவருளும் மலர்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி வாழ்கின்ற கோயில். ஒவ்வொரு சரணமும் ஐந்து ஐந்து வரிகளில், மூன்று சரணமும் பதினைந்து வரிகளில் பழிச்சென்று மலர்களைப் போல் மலர்ந்து எனக்கு மிகுந்த ஒரு நிறைவை தந்தன. இப்பொழுது பல்லவியும் சரணங்களும் அந்த இறைவியின் மலர் பாதங்களுக்கு மனமுகுந்து என்னால் சமர்ப்பிக்கப்பட்டன. இது அங்காள பரமேஸ்வரிக்கு நான் எழுதிய பாடல் மலர். இன்றைக்கு பரமேஸ்வரி குடிக்கொண்ட கோயில் அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில், அங்காள பரமேஸ்வரி குடிக்கொண்ட கோயில் அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில், ஊரெங்கும் மகிழூரும் இரவியின் கோயில், ஊரெங்கும் மகிழூரும் இரவியின் கோயில், தேரெங்கும் விளங்கிடும் ஓம்காரி கோயில், இது சீரெங்கும் வழங்கிடும் சிங்காரி கோயில், அங்காள பரமேஸ்வரி குடிக்கொண்ட கோயில் அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில். சுடருமாய் கண் கண்ட கோயில், இது ஒளியும் விளக்குமாய் பொன் கண்ட கோயில், கதிரும் சுடருமாய் கண் கண்ட கோயில், இது ஒளியும் விளக்குமாய் பொன் கண்ட கோயில், மூல முதலுமாய் வளர்ந்திட்ட கோயில், இது மூல முதலுமாய் வளர்ந்திட்ட கோயில், அச்சும் அசலுமாய் நிலைத்திட்ட கோயில், இது அங்காள பரமேஸ்வரி படைத்திட்ட கோயில், அச்சும் அசலுமாய் நிலைத்திட்ட கோயில், இது அங்காள பரமேஸ்வரி படைத்திட்ட கோயில், அங்காள பரமேஸ்வரி குடிக்கொண்ட கோயில் அருளோடும் பொருளோடும் பெருகிடும் கோயில். சொந்தத்தின் பந்தத்தின் முறையான கோயில், இது வசந்தத்தின் வண்ணத்தில் கலையான கோயில், சொந்தத்தின் பந்தத்தின் முறையான கோயில், இது வசந்தத்தின் வண்ணத்தில் கலையான கோயில், முத்தீரை முழக்கங்கள் ஒலிக்கின்ற கோயில், இது முத்தீரை முழக்கங்கள் ஒலிக்கின்ற கோயில், சத்திய விளக்கங்கள் பலிக்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி ஆழ்கின்ற கோயில், அங்காள பரமேஸ்வரி குடிக்கொண்ட கோயில் அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில். பரம்பொருளும் வரமருளும் நன்றான கோயில், அங்கமும் ஆன்மா
மகிழ்கின்ற கோயில், நவநீதியும் குணவதியும் மகிழ்கின்ற கோயில், திருவருளும் குருவருளும் மலர்கின்ற கோயில், இது அங்காள பரமேஸ்வரி வாழ்கின்ற கோயில். அங்காள பரமேஸ்வரி குடிகொண்ட கோயில், அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில். அங்காள பரமேஸ்வரி குடிகொண்ட கோயில், அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில். ஊரெங்கும் மகிழூரும் இரவியின் கோயில், ஊரெங்கும் மகிழூரும் இரவியின் கோயில், பேரெங்கும் விளங்கிடும் ஓம்காரி கோயில், இது சீரெங்கும் வழங்கிடும் சிங்காரி கோயில். அங்காள பரமேஸ்வரி குடிகொண்ட கோயில், அருளோடும் பொருளோடும் திருகிடும் கோயில்.